ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அம்மா வீட்டில் வந்துட்டு மட்டன் குழம்பு வந்துட்டு எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ரெசிபி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது என்னென்னா தண்ணி வச்சாச்சு. ஸோ தண்ணி வச்சுட்டு இதில் வந்துட்டு மட்டன் போட்டாச்சு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா சீரகம், கொத்தமல்லி, அப்புறம் சின்ன வெங்காயம், இது எல்லாமே வந்துட்டு இதில் போட்டாச்சு. இப்போ அது வந்து கொதிச்சுட்ருக்கு. அப்புறம் முக்கியமாக விளக்கெண்ணெய். ஸோ லைக் விளக்கெண்ணெய் லைக் இதுக்கு சமையலுக்கு ஊற்றுற எண்ணெய். ஸோ அது எல்லாமே போட்டு இப்போ அதை வந்துட்டு கொதிச்சுட்ருக்கு. ஸோ இது கொதிச்சதுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ வந்துட்டு மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. ரெசிபியை வந்துட்டு எங்கள் அம்மா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக அந்த மட்டன் குழம்பு பண்ண தெரியாது. எங்கள் அம்மா சொல்ல சொன்னால் சொல்ல மாட்டேன், நான் இன்னும் ரெடி ஆகலைன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்துட்டு என்னையவே சொல்ல சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு கடையில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு, ஸோ நான் இப்போ உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டினேன் இல்லையா, அந்த பொருள்லாம் போட்டு நம்ம இப்போ வதக்க போகிறோம். எங்கள் அம்மா வந்து வீடியோவில் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு வந்துட்டு கூச்சமாக இருக்குது அப்படின்ட்டு. அதனால் வந்துட்டு ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு ஆசையாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை அந்த ஷோகேஸ் பண்ணுற மாதிரி தட்டில் வந்துட்டு எல்லாமே, நான் கூட இவ்வளோ அழகாக எடுத்து வச்சலாம் வீடியோலாம் பண்ண மாட்டேன், எங்கள் அம்மா வந்துட்டு அவ்வளோ அழகாக எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக எடுத்து வச்சு, நீ வீடியோ எடுக்க போகிறேன்ல அப்போ நீ எல்லாத்தையும் அழகாக காட்டணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக எடுத்து வச்சிருக்கேன். என்னால் நம்பவே முடியல, நான் வெளில உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் அந்த டைம். தெரியுதா வீடியோவில்? ஸோ வந்துட்டு இந்த மாதிரி எல்லாமே அழகாக எங்கள் அம்மா அடுக்கி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம அதெல்லாமே வந்துட்டு இதில் போட போகிறோம். ஸோ இது வந்துட்டு பிரியாணிக்கு போடுறது, அப்புறம் பிரியாணி பூ, சோம்பு, ஏலக்காய், ஆமாம் ஏலக்காய், அப்புறம் இதுதான் சோம்பு, பேர் மறந்துடுச்சு, கொஞ்ச நாள் சமைக்காதனால. மிளகாய், பட்டை, கசகசால், மல்லி, ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிக்கணும். வெங்காயம் அண்ட் இஞ்சி எல்லாமே போட்டு இப்போ நம்ம வந்து வதக்கிட்டு இருக்கோம் இதெல்லாமே. ஸோ அடுத்ததான் வந்துட்டு ஃபைனலாக நம்ம வந்துட்டு இந்த தேங்காய் தேங்காயையும் போட்டு வதக்கிட்டு, ஸோ இது ஒரு பேஸ்டாக தான் அரைச்சி இதில் நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ அந்த பேஸ்ட் வந்துட்டு ரெடியாக போகுது. அதாவது நம்ம வந்துட்டு இப்போ எல்லாமே வதக்கி வச்சாச்சு. வதக்கி வச்சதை ஆற வச்சு நம்ம வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட போகிறோம். வீடியோ ஆண்டி கொடுத்து தூந்த வீடியோ அந்த கை சிலகை இந்த ஆண்டி கொடுக்கும் கோசத்தை ஆண்டி கொடுவோம். அம்மா ரெசிபி சங்கிமா. ஸோ நேற்றுமே நாங்கள் ஒரு சிக்கன் வீடியோ எடுத்தோம். அப்போயே ரெசிபி சொல்லும் போது எங்கள் அம்மாவுக்கு எனக்கு என்னன்னா, நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு, இதே டைலாக் தான் மாற்றி மாற்றி எங்கள் அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இன்றைக்கி அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நானே உங்களுக்கு வந்துட்டு வீடியோ ஷேர் பண்ணிடுறேன், சிக்கன் சாரி ரெசிபி ஷேர் பண்ணிடுறேன். அஞ்சு ஸ்பூன் மசாலா அரைச்சு, இது வந்துட்டு அந்த மசாலா அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா அந்த பேஸ்ட் இது. ஸோ அதில் வந்துட்டு அஞ்சு ஸ்பூன் குழம்பு பொடி போடுறோம். வீட்டில் எங்கள் அம்மா வந்துட்டு அதை மென்ஷன் பண்ணுறா, வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி, ஓகேவா? எங்கள் அம்மா அரைச்ச குழம்பு பொடி. உங்களுக்கு ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம பண்ண பேஸ்ட் வந்துட்டு எடுத்துட்டு அதை நம்ம வந்துட்டு அந்த பேர் என்னது, இதுக்கு பேர் என்னது மறந்துருக்குட்டா, மட்டன் குழம்பு இல்லை குக்கர் வந்துட்டு குத்திட்டோம். அடிக்கடி பேசும்போது வந்துட்டு சில வேர்ட்ஸ்லாம் மறந்து போயிட்டு, இது வந்துட்டு கிரிஞ்சுன்னு நினைக்காதீங்க, நிஜமாவே வந்துட்டு இந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது நடந்துருக்கலாமா இருக்கான்னு சொல்லுங்கள். ஏதாவது பேசிகிட்டே இருப்போம், டக்குன்னு அதோட ஒரு பேரோட ஒரு பேர் மட்டும் நமக்கு வராது. இது வந்துட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக நடக்கிற ஒரு விஷயந்தான். வந்துட்டு தனியாக ஒரு பேனில் எண்ணெய் வச்சுட்டு அதில் வந்துட்டு சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இதெல்லாமே போட்டு வதக்கிட்டு அந்த பேஸ்ட் அந்த இந்த குக்கரில் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இதை ஊற்றிட்டு விசில் விடணுமா? இல்லை நம்ம வந்துட்டு கொதிக்க வச்சு அதை வந்துட்டு இறக்கிட்டா அவ்வளோதான் மட்டன் குழம்பு ரெடி. இப்போ குழம்பு வந்துட்டு நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சர்வ் பண்ண போகிறோம். இருக்கிறதால தெரியும் இவங்க வந்துட்டு என்னோட அணி. இப்போ நாங்கள் வந்துட்டு சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம செஞ்சோம் இல்லையா அந்த குழம்பு, அதை வந்து நம்ம சாப்பிட குழம்பு இல்லை ரைஸ் அண்ட் குழம்போடு சேர்த்து நம்ம சாப்பிட போகிறோம். எஸ் ஃபைனலி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம்.
சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும், ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்துலாம் சமைச்சிருக்கோம். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.